ஹாய் காய்ஸ், இன்றைக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து என்னென்ன ஸ்கின் கேர் வந்து நான் பண்ணுவேன்னு அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இந்த பேண்ட் வந்து நான் AliExpressல தான் ஆஃபர் மூலமாக வாங்கியிருந்தேன், ரொம்ப சீப்பாக தான் வாங்கியிருந்தேன். நான் ஸ்கின் கேர் வந்து சும்மா நார்மலாக தான் பண்ணுவேன், நிறைய அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஃபேஸில் இருக்க ஹேர் வந்து ரிமூவ் பண்ணணுமன்றதுக்காண்டி வந்து சும்மா சோப் வளமையாக யூஸ் பண்ணுற சோப் வந்து யூஸ் பண்ணி தான் நான் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன வேணாலும் அதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபேஸில் எங்களுக்கு ஹேரெல்லாம் நிறைய இருக்கும், அதால் இந்த ட்ரூல் வந்து நான் யூஸ் பண்ணேன். நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரூல் தான் இது. எல்லா ஹேரையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். இந்த ட்ரூல் வந்து புதுசாக வாங்கி ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் கண்டிப்பாக எரியும். அப்போ நீங்கள் வந்து ஐஸ் கட்டி வச்சு கொஞ்சம் ஃபேஸை வந்து நல்லா தேயுங்க, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ட்ரூலாலே வந்து இந்த ஐப்ரோவே வந்து நான் ஷேப் பண்ணிக்கொள்வேன். இதால தான் நான் வளமையாக ஷேப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு வந்து கண்ணாடியில் நான் பார்க்குறேன், ஐப்ரோ வந்து ஒழுங்காக ஷேப் பண்ணியிருக்கேனா, ரெண்டும் ஷேப்பாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கான்னு தான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து முகம் கழுவிட்டீங்கன்னு சொன்னால் டப்பண்டு துவா எடுத்து வராண்டு வராண்டுன்னு வராண்ட கூட ஒத்தி ஒத்தி தான் எங்களோட ஃபேஸை வந்து துடைக்கணும். ஏன்னா எங்களோட ஸ்கின் வந்து ஒரு மென்மையான ஸ்கின், அதால் நீங்கள் ஒத்தி ஒத்தியே துடைச்சிக்கோங்க. ரெண்டாவது வந்து அக்னி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது இதுக்குள்ளே அவசியம் இல்லையன்னு தான் நிற்கிறேன், பட் நான் யூஸ் பண்ணுற திங்ஸுகள் வந்து கார்ட்டூன் வந்ததுக்கானே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு தான் நான் சொல்லுவேன். கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள், அப்புறம் வந்து வாய்க்கு சைட்ல எல்லாம் வந்து சில பேருக்கு டார்க் சர்க்கிள் மாதிரி இருக்கும் தானே கழுத்துலேயெல்லாம், அவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கேன். ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் பொறுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சில பேருக்கு வந்து டார்க் சர்க்கிள் வந்து இருக்கும் தானே, அப்போ நீங்கள் சும்மா யூஸ் பண்ணி பாருங்க, ஐட்டன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ரோலர் வச்சு இது நான் வந்து இதுவும் நான் வந்து AliExpressலாம் வாங்கியிருந்தேன். பாருங்க எந்த அளவு பெருசாக இருக்கு, முகத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. இதுதான் எனக்கு என்னன்னு சொல்றேன், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கொடுக்கும் ஐஸ் கட்டி. வந்து கண்டிப்பாக எல்லாரும் உண்மையிலேயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. கிழமையில நான் வந்து ஒரு 4-5 தடவை வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் எங்கேயாவது போகும்போது தான் வந்து இந்த ஐஸ் கட்டி நான் வந்து யூஸ் பண்ணுவேன். செம்மையாக இருக்கும், யூஸ் பண்ணிட்டு வெளியால் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான லுக்காக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லுங்க. ஆனால் எனக்கு ஸ்டார்டில் வந்து இந்த ஐஸ் கட்டி வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏனென்றா அந்த டப்பண்டு விரைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யூஸ் பண்ணி அப்படியே பழகிட்டேன். ஐஸ் கட்டி யூஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி டவல் எடுத்து மெதுவாகவே எங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் துடைக்கணும், ஒத்தி ஒத்தி துடைக்கணும். அப்படி இழுத்து துடைக்க வேண்டாம், ஒத்தி ஒத்தி துடையுங்க. அதுதான் ஃபேஸுக்கு வந்து நல்லம். அதுக்கப்புறமா வந்து பாருங்க, என் ஃபேஸில் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான தன்மை இருக்கும் பாருங்க. என்ன பொறுத்தளவு ஃபேஷியல் பண்ணினா ஓவர் ஒயிட் ஆகும் அப்படியாண்டு இல்லை, பட் கொஞ்சம் ஸ்கின் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீனாக இருக்கிறபடியாக தான் எங்களோட ஸ்கின் வந்து ஒரு கொஞ்சம் வெள்ளையாக காட்டுது. மற்றபடி இந்த ப்ரொடக்ட்கள் வந்து யூஸ் பண்ணுறதால வெள்ளையாக காட்ட மாட்டி இல்லை, என்ன பொறுத்த மட்டும் இல்லை. அப்புறம் வந்து முல்தானி மட்டு, இது வந்து நான் கண்டிப்பாக இதுவும் நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவுக்கு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வந்திருந்தேன். இப்போ வந்து நான் வாங்கியிருந்தேன், அது இப்போ மட்டும் யூஸ் ஆகுது. ஏன்னா நிறைய வாங்கிட்டு வந்தேன்னா வெக்க காலத்தில் யூஸ் பண்ண செம்மையாக இருக்கும். அதிகம் நான் வெக்க காலத்தில் தான் போடுறது. இதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பச்சை பயிரண்டு அதேண்டு முடிஞ்சிட்டு அதை நான் செய்துட்டு அதையும் நான் ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சும்மா ஷார்ட்ஸ் வீடியோவில். பச்சை பயரும் நீங்கள் யூஸ் பண்ணினா ஃபேஸுக்கு ரொம்ப நல்ல. அதை எப்படி அரைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தானி மட்டியோட சேர்த்தும் போடலாம், இல்லாட்டி தனியே வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒரு
பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் காஞ்சிருக்கு. காஞ்ச இடமும் காயாத இடத்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். தம்பி முகத்தவன் தள்ளி ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்ப பாருங்க அதை நல்லாவே காஞ்சிட்டு. அதுக்கப்புறம் உடனே போய் வந்து நாங்க முகம் வந்து கழுவவே கூடாது. என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த ஃபேனி எடுத்து காஞ்ச இடத்துல அவலத்திலேயே வந்து தண்ணியால வந்து ஒத்தி ஒத்தி எடுக்கணும். சொன்னா நாங்க காஞ்ச உடனே டப்பன்னு போய் கழுவும் போது எங்களோட ஸ்கின் வந்து கீறுப்பல, இது காஞ்சுதான் இருக்கு அப்ப டப்பன்னு கீறுப்பல, நாங்க ஒத்தி ஒரு கொஞ்சம் தண்ணி வந்து அதுல யூஸ் பண்ணி போட்டு போய் நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு டவலால நான் ஒத்தி ஒத்தி எடுத்துருவேன். இந்த ஹனி லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த லிப் பாம்ல வந்து எனக்கு அந்த வாசம் தான் ரொம்ப பிடிக்கும். பபிள் கம் மாதிரி நல்ல வாசம் அடிக்கும். இப்போ பாருங்க ரெடி ஆகிட்டேன். இதுதான், இதில் நான் எந்த ஒரு மேக்கப்போ எந்த ஒரு இதுவும் போடையில பொட்டு மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து லிப் பாம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் வந்து எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.